வந்து ஒவ்வொருடைய பெண்களுடைய உருவத்துல அந்த யானையை வடிவமைச்சிருக்குங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படி ஃபுல்லா பெண்களுடைய உருவத்திலே வடிவமைச்சிருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? இது 27 நாள் ஆகுது. அப்பா, 27 நாள் ஒரு யானை செய்யறதுக்கு 27 நாள். சார், இவரோட பிரைஸ் என்ன சார் வராரு? பாண்டிச்சேரியில ஒரு ஃபேமஸான விநாயகருங்க அது. ஓ, மணக்குளத்து விநாயகர்னு சொல்வாங்க. ஓ சார், இதுதான் வைப்ரேட் ஆகுது. ஆமாமா, அதான் இதனுடைய எஃபெக்ட். ஓகே, அதனால கையில வச்சு தான் பண்ணணுங்க. நினைச்சது போட்டு வச்சுக்கிட்டு சோவாம இருக்கும். ஒயின் பாக்ஸ், பாட்டில் இந்த மாதிரிலாம் ட்ரிங்கிங் பாட்டிலாம் வச்சுக்கிறதுக்காண்டி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்க பூட்டி வச்சுட்டு போகிறது. அப்படியா? அது மாதிரி பாட்டில் ட்ராவலிங் போயில போட்டு போகிறதுக்கு. அது பாருங்கள், ஒரே இதுன்னு சார், இது டைல்ஸ் ஓட்டுற மாதிரி எல்லா மரத்தையும் கட் பண்ணி ஓட்டுறதுங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம ஆடை அலங்காரத்துக்காக செஞ்ச மரத்திலே செஞ்ச ட்ரெடிஷ்னலான கிஃப்ட், ட்ரெடிஷ்னலான கிஃப்ட்டுங்க. இது ஓவியத்தையும் பண்ணிட்டோம், முகத்தையும் பாக்குறதுக்கு கண்ணா சார், பேக்கெட் மிரர்ஸ் லேடிஸ்களுக்கெல்லாம் பாக்கதே சூப்பரா இருக்கு. பேக்கெட்ல யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்மைல், இது பெயிண்டிங் தான் காஸ்ட் சார், மரத்திலே பெயிண்ட் பண்ணிருக்கோம் சார். இதெல்லாம் இப்ப வீட்ல வாங்கி வைக்கறாங்க நிறைய பேர். எங்கட்ட ஆர்டர் இருக்கு, எனக்கு நிறைய மாசத்துல இதெல்லாம் 4 பீஸ் 5 பீஸ் போகுங்க. சூப்பர் சார், அந்த அளவுக்கு எனக்கு டிமாண்ட் பீஸ். இந்த மட வாங்குற மாதிரி என்ன பீஸ் வந்து வருது? எவ்வளவு கிலோ சார் இருக்கும்? இது 15 கிலோ இருக்குங்க. 15 கிலோ? ஆமா ஆமா. வைங்க சார். பாயாச வெளியே வா. ஆமாண்ணே. பால் பாயாசமா? ஆமாண்ணே. வர வர வாங்க. என்ன லட்சத்து மேல இருக்கு சார். என்ன சார் வரீங்க? வெறும் 50 ரூபாயிலேருந்து இருக்கா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரீங்கனாவே யோசிப்பீங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாட்டேன், ஜஸ்ட் 50 ரூபீஸ் பண்ணா இருக்கு சார். நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் பிடிச்சி போயிட்டு வெளியில வந்து கூட கேட்பாங்க. ஆன்லைன் டெலிவரி கூட இருக்கா சார்? கண்டிப்பாக பண்ணுறோம் சார். ஓ, ஆன்லைன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்கள் வீடியோ பார்த்து நிறைய எனக்கு என்கொயரி வந்திருக்கு. ஓகே, நிறைய பண்ணி. சார், இன்னொன்று, நானே உங்கள்கிட்ட 3 வீடியோ போட்டிருக்கேன், அதில் இல்லாத ஐட்டம் நிறைய வந்திருக்கு போல. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய யூனிக்காக வந்திருக்கு. ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. எல்லாமே இந்த ரேட்டோடய சொல்லிடலாம் சார், வித் ப்ரைஸோடய சொல்ல போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, மரத்திலிருந்து ஸ்கின் எடுத்து நடந்து போற பார்த்தேன்னா அப்படியே உருவம் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் சார் எடுத்துப்பீங்க? இது 27 நாள் ஆகுது. அப்பா, 27 நாள்? ஒரு யானை செய்யறதுக்கு 27 நாள் சார். இவரோட பிரைஸ் என்ன சார் வராரு? இது 27,000 ரூபாய் வருதுங்க. ஓ, 27,000 ரூபாய். 27,000 ரூபாய் சொல்றாரு. எல்லா ஊருக்கு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. யானையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இது பாருங்க, பியூர் ரோஸ் வுட், பிளைன். ஓ, ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல். அது கேரளா எலிஃபெண்ட்டுங்க. கேரளா எலிஃபெண்ட்? ஆமாம், அது வந்து கேரளா மாடல் எலிஃபெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வுட்டா சார்? ரோஸ் வுட், ஃபுல்லு ரோஸ் வுட். இதை பார்த்தாவே தெரிஞ்சிருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க, யாரும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைப்பாடோட ஒரே மரத்தை எடுத்து கடையிடுங்க. இது பேர? ஆமாம்மா, பேரும் தர்றோம். இப்போதைக்கு நாங்கள் ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம். இவரோட பிரைஸ் என்ன சார் வர்றாரு? இது 18,000 ரூபாங்க. 18,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வர்றாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் யானை வெரைட்டி. அது பாருங்க சார், யானையிலே அலங்காரம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒயிட்டு, அப்படியே கேமல் போனு மாதிரி பதிக்கிறதுங்க இது. ஓகே, இது வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. இதுல டவுனும் இருக்குங்க, ரெண்டு வேஸ் இருக்குங்க. ஓகே, இங்க ஒரு பேர் இல்ல, கர்நாடகம் எலிஃபென்ட்ங்க. இது கேரளா எலிஃபென்ட். சோ இப்போ இது வந்து என்ன பிரைஸ் வந்துருது? இது வந்து 18,000 ரூபாங்க. 18,000 ரூபா வந்துருது. விநாயகர் பாருங்க, விநாயகர் இது டிஃபரண்டா இருக்கு. நீங்க பாண்டிச்சேரியில ஒரு ஃபேமஸான விநாயகர் இது. ஓ,
மணக்குளத்து விநாயகர்னு சொல்லுவாங்க. மணக்குளத்து விநாயகர். ஆமா ஆமா. அவர் வந்து கடல்ல தூக்கி போட்டா கூட எந்திரிச்சு வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு அப்படி வந்து அவருக்கு சரித்திரமே. சார் இவங்கள வீட்ல வைக்கலாமா சார்? சார் அதனாலதான் இப்ப நிறைய போகுதுங்க எல்லாம். இவரோட பிரைஸ் என்ன சார் வருது? இது வந்து 18,000 வருதுங்க. 18,000 வருது. சின்ன சைஸ் கூட 10,000 வருதுங்க. இவர் வந்து 10,000 வருதுங்க. இதெல்லாம் என்ன மரத்துல சார் செய்யறாங்க? இது அதே வாகை மரத்துல செய்யறதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வாகை மரம். வாகை இது தமிழ்நாடுல செய்யறதுங்க. ஓ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா. நெக்ஸ்ட் இவருங்க சார்? இது அதேதான். அவங்க தமிழ்நாட்டுல செய்யறதுங்க. இது வளம்பரி இடம்பரி அந்த மாதிரி இருக்குங்க. சார் இவருங்க சார்? இது வந்து ஈட்டி மரத்துல செய்யறதுங்க. இது கர்நாடக ஸ்டைலுங்க. ஓகே. இது கர்நாடகால எங்க யூனிட்ல செஞ்சு கொண்டாந்துருக்கோம். அப்பா சார் இவர் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் சார்? இது வந்து 45 நாள் ஆகுதுங்க. அப்பா 45 நாள்? ஆமா ஆமா. நான் ஒரே மரத்துல செய்யறதா? ஒரே மரத்துல கடைஞ்சிருங்க. எலி எல்லாம் பாருங்க மேல அப்படியே வாகனத்துல வரும் பாருங்க. சுத்தி வரும். ஆமா அப்பா. சார் இப்ப இவரோட பிரைஸ் என்ன சார் வராரு? 1.5 லட்சம் வருதுங்க. 1.5 லட்சம்? ஆமா ஆமா. அப்பா 1.5 லட்சம் வராரு. நெக்ஸ்ட் இதுங்க சார்? இது வந்து மார்பிள் பவுடர்ல ஊத்தி எடுத்துருக்கோம். ஃபுல் ஃபுல் மார்பிள் பவுடர் டஸ்ட். ஓகே இதெல்லாம் வெச்சா சூப்பர். ஆமா இந்த கொம்பு பாத்தீங்கன்னா கேமலோட எலும்புங்க. ஓ கேமல எலும்பா? ஆமா ஆமா. ஓகே ஃபுல் ஃபுல் கேமல எலும்பு பண்ணிருக்காங்க. இது நாங்க வந்து ப்ளைனா காமிச்சிட்டு தான் இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம் சார். ஓ இந்த பேஸ் வந்து? ஆமா ஆமா. இதுக்கு வெச்சிட்டோம். இதோட உங்களுக்கு செட் அப்படியே 75,000 வரும். ஓகே. கேமல் தனியா இப்படி தனியா அது தனியா எடுத்துக்கலாம் சார். தனியா தனியா வந்து பாத்தீங்களா? டெக்கர்க்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது நிறைய இந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாம் நிறைய எங்கிட்ட கொம்பு வேணும்னு வராங்க சார். ஓ அப்படியா? ஆமா. இந்த ஜல்லிக்கட்டு ஃபேமஸ் ஆனதுல இருந்து நிறைய பேர் கொம்பு வேணும்னு வராங்க வாங்கி வைக்கணும் நமக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு ஆர்டர் போட்டு. செட் எல்லாம் எடுத்தா என்ன பிரைஸ் வந்து? இது அப்படியே 75,000 வருங்க. 75,000 வருது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க சார். இது வந்து மகா சொல்லுங்க. இது லிங்கம் பாருங்க சார் மேல வச்சிருக்கோம். அவருடைய கவ்வு சிவனை தியானம் பண்ற மாதிரி எல்லாம் பிள்ளையாரோட ஃபேமிலி அப்படியே இருக்குங்க சார். தத்ரூபம் முன்னாடியே இருக்கும் பின்னாடி இருக்குங்க. இந்த செட் அப்படியே உங்களுக்கு 75,000 வருதுங்க. அப்படியே ரொம்ப கஷ்டம் சார். கிடைச்சு கொண்டு வரதே எங்களுக்கு பெரும் பாருங்க. மரம் நினைச்சிடாதீங்க. இது ஒட்டகை எலும்புல பண்ணிருக்குங்க சார். ஒட்டகை எலும்புல பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? அதான் இதுல ஒரு பெரிய ரேட். ஆமா லைட் வெயிட்டா இருக்கு பாருங்க. அதனால எலும்புலயே இதெல்லாம் பண்ணிருக்கேன். எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி பதிக்கிறதுங்க நம்ம வீட்டுல டைல்ஸ் பதிக்கிற மாதிரி. கலர் சேர்ந்து ரெண்டு கலர்ஸ் இருக்கா சார்? எஸ் சார் ரெண்டு கலர் தான் இருக்கு சார். நிறைய கலர் வருது. உங்களுக்கு வந்து இது வந்து ஒட்டகம் மூலையில வந்து பண்ணி. ஆமாங்க ஆமாங்க. சோ இதுலயே வெரைட்டி எக்கச்சக்கமா இருக்கா? நீங்க இன்னும் பாருங்க. இந்த பாருங்க. ஃபுல்ல ஃபுல்ல. இது பாருங்க எப்படி செதுக்கி இருக்கும் பாருங்க. அடே அப்பா. இதனுடைய விலை வந்து 15,000 ரூபாங்க. 15,000? ஆமா. இதுல வேலைப்பாடு பாருங்க. எல்லாம் உடம்பு போறோம் யானை. இதை செய்யறதுக்கு 22 நாள். இதெல்லாம் என்ன மரம் இது சார்? இது வந்து எல்லோ சடார்னு சொல்லி. எல்லோ சடார்? ஆமா. சந்தனம் மரத்துக்கு ஈக்குவலான உட்டுங்க இது. 15,000 வந்து வருது. ஆமா மஞ்சள் டெக் காட்டுங்க சார். இது பாருங்க வெண்டெக். இது எல்லாமே பெயிண்டிங் பண்றதுங்க சார். அப்பா ராஜா மரத்துல? ஆமா. ஓகே. இதுதான் கோல்டு. இதுல வந்து கிட்டத்தட்ட 200 மில்லிகிராம் கோல்டே இருக்கும். அப்பா கோல்டு? ஆமா ஆமா ஆமா. அந்த அளவுக்கு இதுல அது வந்து ஜிமிக்கு ஒர்க்குங்க. அது ராஜஸ்தான் இதுல மரத்துல இருக்குதுங்க கல்லுல இருக்குதுங்க. பெயிண்டிங் பாருங்க. மைசூர் பேலஸ்ல வந்து ஊர்வலமா வருது. ராஜாராணி இது விநாயகருங்க. பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க. அது விநாயகர் ஆன்னரி மரத்திலே பண்ணிருக்குங்க. ஆமா எல்லோ சோடா இருக்கு. இதெல்லாம் வெண்டேக். இதுல இருக்கு கலர்லயே இருக்கு வெண்டேக். கிருஷ்ணர் பாருங்க மரத்துல எப்படி பண்ணிருக்காங்க. சரஸ்வதி யானை இருந்து கிட்டார் நல்லா வாசிக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. கிருஷ்ணர் என்ன உட்டு சார்? இதுவும் அதே எல்லாம் வெண்டேக்கு தான் சார். இது பாருங்க நல்லா அப்படியே மாடு கவு அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி கிருஷ்ணர். இது உங்களுடைய விலை 8,000 ரூபா இருக்கு. நீங்க எங்கேயோ வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க போட்டிருக்கீங்க சார். இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு கமர்ஷியலா காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சார் ஸ்பெஷல்? இது வந்து காஷ்மீர் ஷோரூம்ல காஷ்மீர்ல பண்ணி பண்ணிருக்கேன். முயலோடைய முடி இருக்குல்லங்க சார், அந்த இதுல இது வந்து இதுல 20% தான் இருக்கும். ஃபுல்லா இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் போகும். இது வந்து 2,000 ரூபா 1,500 ரூபா இந்த ரேஞ்சில். ஆமா ஒரு ஷாலினுடைய விலை வந்து 2,500 ரூபா. என்ன சார் அப்படி இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இது எங்களுக்கு வார்த்தை வராதுன்னு சொல்லி தான் சில பேர் ஃபாரினருக்கு புரியறதுக்காண்டி தான் நாங்க லெட்டர் இங்க வச்சிருக்கோம். காஷ்மீர் ஷோரூம்ல இருந்து. ஆமாங்க ஆமாங்க. உள்ள 2,000 ரூபாயில இருந்து இருக்கு. 2,500 ரூபா
25,000 இருக்குங்க. 25,000. ஆமா நமக்கு வந்து 15 பாப்பா 5000 ரூபாய்க்கு உள்ள வேல்யூ உள்ள சார் சால் தான் இருக்குங்க. சார் தொட்டா தான் அந்த ஃபீல். இது உங்களுக்கு இன்னொண்ணு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க எங்கேயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு மோதிரத்துக்குள்ள வருங்க. அப்படியா? ஆமா. என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருங்க அதுக்கேத்தான் உங்களுக்கு வச்சிருக்கேன் காமிச்சிருக்கேன் வச்சிருக்கேன். ஓ நார்மல் சால்லாம் வராதா? ஆஹா என்ன சார் இது? இங்க பாருங்க. ₹350 ₹500 ஷால்ஸ். ஓகே இது நார்மலா எல்லாரும் போட்டுக்கலாங்க. சூப்பர். என்ன சார்? சார் இது வந்து ஒரே மரத்துல நம்ம கல்லுல எல்லாம் அந்த காலத்துல செஞ்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா மரத்திலே செஞ்சிருக்கோம். இதுல 5 லெக் வரும், 3 லெக் வரும். இதுல இப்ப 3 லெக் உள்ளது இருக்கு. ஒரே மரத்துல ஜாயின் பண்ணிருக்கோம். ஒரே மரத்துல? ஆமாமா. ஜாயின்ட் அப்படியே ஒரே மரத்துல பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இது எதுக்கு சார் யூஸ் பண்றது? இது இந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் சார் வேற லெவல் சார். நான் இத வேற எதுக்கு இதுன பாத்தீங்கன்னா மரம் மாதிரி குச்சி மாதிரி இருக்காதுங்க. இது ஒரு அனிமல் மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி வருது. ஒரு பேர்ட் பறக்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கு. என்ன சைஸ் வேணாலும் நம்ம வந்து வச்சிரலாம். இதுல 5 இன்ஜில இருந்து 12 இன்ஜ் வரை இருக்கு. பாருங்க அப்படி வாங்கி நீங்க எப்படி வச்சிரலாம். ஐயாஸ் அப்படியே சூப்பரா எக்ஸாக்ட்லா வெயிட் தாங்கும்ல சார். ஓ இப்ப எல்லாம் போகாது. ஒண்ணும் ஆகாதுங்க. உருளியே வாங்கி வைக்கறாங்க பாருங்க. ஓகே ஃபைன் சார். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது மசாஜர் ஐட்டம்ங்க. இங்க வந்து நான் உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு சார். ஓகே நிறைய பேருக்கு இந்த இது ஹைலைட் பண்ணனால நிறைய பேர் என்கிட்ட வந்து பாக்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்போ மலேசியாவுக்கு அனுப்பியிருக்கேன். இது சைஸ் வாரியர் பேங்க் லாக்கர் இருக்கு. விரும்பு பீரோல் தான் கொடுக்குறாங்க. அதனால மரத்தில் வாங்கி தான் அவங்க வைக்கணுங்க. வெறும் இல்லைன்னா பாத்திரத்திலையோ சில்வர் பாத்திரத்துல லாக்கர்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சா தான் நல்லது. ஆமாம். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறோம். ஆமாம். இது வந்து சப்பாத்தி பாக்ஸுங்க. இதை காட்டுங்க சார். இது வந்து வச்சிங்கன்னா சூடு இருக்காதுங்க. சாஃப்ட்னஸ் இருக்கும். துணியில சுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். சாஃப்ட்னஸா இருக்கும். ஒரு நாள் வச்சிருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி வாங்க. ஏன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் மெமரபிளா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட மாட்டாங்க. இது ஊதுபதி ஸ்டாண்ட் சார். இது வந்து வச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்டிக் வச்சிங்கன்னா அந்த சாம்பல் இதுலயே விழுந்துரும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா கிளீனிங் ஈஸிங்க. ஊதுபதி ஸ்டாண்ட் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு. பார்த்து எது வேணுமா எடுத்துக்கலாம். கீழே ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எல்லாம் கொட்டாதுங்க. அதுலயே விழுந்துரும். சார் வந்துருமே என்கிட்ட காட்டிட்டாரு. ஆக்சுவலா வந்து எதுவுமே பெயிண்டே யூஸ் பண்ணலையாமா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒர்க் நீங்களே சொல்லிருங்க சார். சார் இது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மரங்க. ஓ இத மரத்திலே பண்ணிருக்கீங்க. பிளைனா எந்த விதமான பிரஷர் டச் பண்ணல. இதுல ஆமா பண்றதுங்க. இது வந்து அவார்டுங்க. இது வந்து லோக்கல்ல கர்நாடகால அவார்டு வாங்கியிருக்கு இந்த பீஸுங்க. சூப்பர் சார். ஏன்னா பாத்தீங்கன்னா பாருங்க மாமி வந்து அக்ரஹாரத்துல வந்து பண்ற மாதிரி, துளசிக்கு பூஜை பண்ற மாதிரி, இவங்க ஆட்டுக்குட்டி மேய்க்க போற மாதிரி, இது பெரிய ஒரு வில்லேஜ் கவரேஜ் பண்ணிருக்கு. இது சைஸ் வந்து 65x40 65x40 இது 54,000 இது வந்து முடிக்கிறதுக்கே 2.5 inch நீங்க வெளியே பிராஸுக்கு நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. விலையும் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி இது முருகருங்க. மயில் வாகனத்துல இதெல்லாம் நிறைய நல்ல பயிரவர். இது பைரவருங்க. காலபைரவர். காலபைரவர். ஆமாங்க பைரவருடைய. இவங்க பத்தி சொல்லுங்க சார். இது பாலாஜிங்க. இது செட்டி நாட்டினுடைய கதவு நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருக்குங்க. தத்துவமா பாலாஜி கம்பீரமா பாட்டிருக்கோம். எங்களுடைய கிரியேட்டிங்க. ஆமா எங்களுடைய கிரியேட்டிங் பிராஸ் பிராஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங் கிடைக்குங்க. எங்கிட்ட எந்த
சைஸ் வேணாலும் செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தில் செய்கிறதுங்க, கர்நாடகாவில் செய்கிறதுங்க. இது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கோபுரத்தோடு நம்ம கோயில் கட்டுற மாதிரி வீட்டுக்குள்ள பூஜாறையில் வைக்கிறதுங்க. அப்படி இது ஒரு செட்டு மட்டும் வச்சா போதும், அப்படியே வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு வைப்ரேஷனே கிடைக்கும். அந்த அளவுக்கு இது சாஸ்திரப்படி எல்லாமே இருக்கு. இது என்ன ரோஸ் கோபுரம், ரோஸ் வுட் மாதிரி, ரோஸ் வுட்ல அப்படி கோபுரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். இப்போ இவங்க செட்டு இதில் நீங்கள் சாமியோட செட்டு சாமி இதெல்லாம் இல்லாமல் வெறும் மண்டபம் மட்டும், இதுக்குள்ள நீங்கள் உபதி ஏதாச்சும் வச்சுக்கிற மாதிரி ட்ரா இருக்குங்க. ஓகே, இது மண்டபம் மட்டும் வாங்குற மாதிரி என்ன ப்ரைஸ் வந்து வருது? 45,000 வருது. கால் பார்த்தீங்கன்னா புளியோடைய நெகத்தில் இருக்கும். ஓ, அப்படியே புளியோடைய நெகத்தில் அந்த மாதிரி பண்ணியிருப்போம் அந்த காலை. ஸோ இது வந்து செட் அப்படி எடுத்து 45,000 உள்ள சாமிகள் கட்டலாம். இவங்கிட்ட வந்து வச்சு கொடுத்துருவாங்க, எங்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க. ஓ, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன என்ன சாமி வேணுமோ வச்சுக்கலாம். உருவத்தில் நீங்கள் பார்த்தீங்களா சார் யானை? ஆமாங்க. இதை வந்து ஃபேஸ் மாத்திரம் எடுத்து பண்ணியிருக்கோம். அப்படியே வாலில் ஃபிக்ஸ் பண்ணி, வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா கேரளா இது ஸ்டைலில் இந்த பட்டையம் போட்டு போங்க. ஆமாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். இதெல்லாம் டேபிள் மேலே அப்படியே அழகாக வச்சு டேபிள் வைக்கிறது. பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து அப்படியே பெரிய சைஸ் வரைக்கும் 5 இன்ச்ல இருந்து 18 இன்ச் வரை இருக்கு. பா, 18 இன்ச் வரைக்கும் இருக்கு. ஆமா, இது நிறைய பேர் வாங்கிக்கறாங்க, நிறைய எல்லாம் வாங்கிக்கறாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மங்கி புத்தா இருக்குங்க. யானைக்கு மேல அந்த குளோப்ல யானை நிக்கிற மாதிரிங்க. பா பாருங்க, அதான் அப்படியே வச்சு டிராமா வச்சினா ராஜா அலங்காரமா இருக்கும் பாக்கறதுக்கு. இதுல கீழ எல்லாம் பாருங்க, நிறைய பெயிண்டிங் பண்ண யானை முத்துல பண்ணது சார். இங்க காட்டுங்க, இது பாருங்க மயில். இது பெயிண்டிங் தான் காஸ்ட் சார், மரத்திலே பெயிண்ட் பண்ணிருக்கோம். நேச்சுரல் மயில் மாதிரி, ஒரிஜினல் அப்படியே மயில் மாதிரி, மயில் மாதிரியே இருக்கும் சார். ஆமா ஆமா. இது வந்து உங்களுக்கு 1,200 இருந்து 5,500 செஞ்ச மரத்திலேயே. இப்ப வந்து நிறைய பேர் வீட்டுல வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோலம் போட்டே வச்சிருக்கோம் அவங்களுக்கு அந்த சாஸ்திரம். நீ வந்து இந்த மாதிரி அழகாக ஸ்டாண்டு சார். ஆமாம், அப்படி இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க சார். சூப்பர் சார். இது பாருங்க, வீட்டுக்கு இந்த ஓசை கேட்டாவே ஒரு அருமையான எனர்ஜி நல்லா உங்க பாயசம் சேனல்ல கேட்டு வந்தானா குடுக்கலாம்ங்கறது என்னோட மனசுல மறைச்சு வச்சிருக்கேன். வேற 500 ரூபாய்க்கு எடுத்துலங்க. நீங்க Amazon Flipkart கூட செக் பண்ணி பார்க்கலாம். எங்க வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். 500 ரூபாய்க்கு தயாரிப்பு என்னோட விலையிலே கொடுக்கறேன். இதுல இருக்குது எதை எடுத்து ஃபர்ஸ்ட்ல என்ன இது 500 ரூபாய் இருக்கு. ஆமா, எதை எடுத்தா அதுல பாதிங்க. ஓ, இதுல எதை எடுத்தீங்களா பிரைஸ் பண்ணுமா? நீங்க வந்து யார வேணும் கேட்கிறேன், பிரைஸ் இருக்கு அதுல இருந்து ஆஃப்ங்க. பிரைஸ் வந்து ஆஃப், பிரைஸ் ஆஃப்ங்க. உங்க வீடியோ கிளிக் பண்ணி வந்தாவே போறோம். ஸ்டாக் நிறைய இருக்கா சார்? ஆமா, இருக்கு இருக்கு, ஸ்டாக் எக்கச்சக்கமா இருக்கு. அப்பா, அதனால தான் கொடுத்துடலாம். இது வந்து லோட்டஸ்ங்க, தண்ணி ஊத்தி அப்படியே பூ வச்சு அலங்காரம் பண்ணி வீட்டுல கிளாஸா இருக்கு. ஆமா, இதோட பிரைஸ் என்ன? ஈவென்ட்க்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறதுங்க இது. இது எல்லாமே அந்த ரேட் தான் சார், 1,000 எக்கச்சக்கமா நைட் இருக்கு. ஆமா, பாருங்க, மயில் மிளகு பத்தி வைக்கிற மாதிரிங்க சார். மயில் மிளகு பத்தி வைக்கிறது கப்பு. சோ இதெல்லாம் வந்து பாத்தா செம ஆஃபர்ல போயிருக்கு. ஆஃபர் பிரைஸ் எதை எடுத்தாலும் ஆஃபர். இது இந்த ஐட்டம் மட்டும் தான் சார், பஞ்சலோகத்திலே செஞ்சிருக்கு சார். அப்பா,
இது நம்ம தமிழகத்துல செய்யறதுங்க, சாமி மலைங்கிற ஊர்ல. இது வந்து பஞ்சலோகத்துல செஞ்சிருக்க ஐம்பொண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் பஞ்சலோகங்கனால 16,000 ரூபாய் வருதுங்க. 16,000 ரூபாய். ஆமா, இதெல்லாம் இதே இதுல வைக்கலாங்களா? வீட்டுல வைக்க நடராஜன் இன்னைக்கு வந்து டிரான்ஸ் பதினாட்டே இன்னைக்கு சிவனை வந்து ரொம்ப பேர் விரும்புறாங்க சார். அதெல்லாம் யாருமே இன்னைக்கு நம்மள அவங்கள இது பிராஸ்ல பண்ணிருக்கு. அதனுடைய விலையில பாதிங்க. பெரிய இன்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கா? ஆமா, 4 இன்ச்ல இருந்து உங்களுக்கு 18 இன்ச் இருக்குங்க. இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஆமா, இது ஃப்ளவர் வாஷுங்க. ஃப்ளவர் வாஷ் இது பாட்டில் மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்குங்க. இது பியூர் பிராஸ் வெயிட்டா இருக்கும். இது லைட் வெயிட்ல செஞ்சிருக்கோம். விலை கம்மியா இருக்கும். இதுக்கு இதுக்கு விலை கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இது பாருங்க விநாயகர் மியூசிக்கல். நடனம் கலைஞர். இது வந்து ஃப்ளவர் வாஷ் தாங்க. இது வந்து இப்ப பாலிஷ் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. பெயிண்ட் பண்ணிட்டோம். நீங்க அப்படியே பாலிஷ் பண்ணனா பப்பிங் பண்ணா போறோம், கோல்டு கலர் வந்துடும். அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க சார். கேமல் போன்லயே இந்த கண்ணாடி ஃப்ரேம் பண்ணிருக்கோம் சார். என்ன சார் சொல்றீங்க, கேமல் போன்லயே? ஆமா ஆமா ஆமா. இது வந்து அப்படியே டைல்ஸ் மாதிரியே தெரியும். டிசைன் ரெண்டு டிசைன் நம்ம கிட்ட இருக்குங்க. சூப்பர் சார். வெளியில இது நல்லா இருக்குங்க. வீட்டுல மாட்டி வச்சாலும் நல்லதுங்க. இது தசாவதாரங்க. எம்போசிங்ல பிராஸ்லயே செஞ்சிருக்கீங்க. தசாவதாரங்க சார். ஆமா, தசாவதாரம். இது வந்து அஷ்டலட்சுமிங்க. அஷ்டலட்சுமி. ஆமா, இந்த ஸ்டாண்ட நீ கொடுத்துறீங்களா? ஸ்டாண்டோட தான், ஸ்டாண்டோட தான் கொடுப்போம். தனியா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சூரியன் பாருங்க, 7 குதிரையில போயிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் வால் ஹேங்கிங் சார். வால் ஹேங்கிங் சார். சின்ன சின்ன குட்டி குட்டி சிலையெல்லாம் இருக்குங்க சார். எங்கிட்ட இருக்குங்க சார், நிறைய இருக்குங்க. எல்லாம் கேட்டு கேட்டு டிமாண்டா நிறைய செஞ்சு வச்சுட்டோம். ஆமாங்க சார். சின்ன சின்ன சைஸ்ல இருந்து பெரிய நிறைய லேம்ப்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இப்படி நீ போனாலும் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி டிஸ்பிளே பார்க்க முடியாதுங்க. கண்டிப்பா சார், அதுதான் எங்களுடைய இது. சும்மாங்க டிஸ்பிளே கொடுக்குறோம். ஆமா, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க பாருங்க. பெருமாள் மெட்டல்ல, பிரச்சை மரத்துல. இதே பெருமாள், இது ஒரு இதுங்க. இது பாருங்க, ஆர்த்தி தீபங்கள். ஆர்த்தி எடுக்கிற. ஆமா, குபேர தீபங்கள். இது உருளிதான் சார். இது வந்து டர்கைஸ், ப்ளூ டர்கைஸ் பவுடர்ல பண்றதுங்க. இது வேலை இருக்கு. மணி வேலை சார். இது பூட்டுங்க சார். பூட்டுங்களா? ஆமா ஆமா, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, டிஃப்ரெண்டா இருக்குங்க. இது குதிரை இருக்குங்க, யானை இருக்குங்க, மான் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா இந்த சாவி போட்டீங்கன்னா இது மாத்திரம் சைன் ஸ்டீல்ல பண்ணிருக்கோம்ங்க. இது வந்து லாக் பண்ணீங்கன்னா இந்த சாவி டூப்ளிகேட் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி சாவிங்க. ஆமா, சமையான சேஃப்டி லாக் இருக்கு. இதுல வந்து இதுல முயல் இருக்குங்க. இது மானா சார்? ஆமா, மான் இருக்குங்க, முத்தா இருக்காங்க. இந்த மாதிரி சாமி போட்டது இருக்குங்க, விநாயகர் போட்டது. இதுல எல்லா சாமியும் இருக்குங்க. பேண்ட் 4 சைஸ் தான் இருக்குங்க சார். இது ஒரு ட்ரே தான், உட்ல பண்ணிருக்குங்க. இந்த பர்ம டைல்ஸ் வரும் பாருங்க. ஆமாங்க, அத மாதிரி பதிக்கிறதுங்க. இது ரிலேட்டிவ்லாம் வரணும். அப்படியே அழகா கொண்டு போறோம். ஓகே, ஃபைன் சார். சார் நெக்ஸ்ட் இத பத்தி சொல்லுங்க சார். இது வந்து பெயிண்டிங் பண்ணிருக்குங்க, ராஜஸ்தான் மாடலுங்க. இது பழைய காலத்து கபோர்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நகைகள் ஏதாவது இயர் ரிங்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டு சோவாம இருக்கும். மல்டி பர்பஸா இருக்கு. வீட்டுல யாருக்கும் தெரியாம இருக்க பூட்டி வச்சுட்டு போறது போயில போட்டு போறதுக்கு பாட்டில்னு காமிக்காம பெட்டியை கொண்டு போறதுங்க. அந்த மாதிரி உள்ள போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பெட்டி தான் கொண்டு போற மாதிரி. அதுக்கு மட்டும் கிடையாது, லேடிஸ் வேற பர்பஸ் கூட அழகா வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆமாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இது என்ன சார்? இது வந்து டேபிளுங்க. இது வந்து அக்ட்ரா டேபிள் சொல்லி இது அப்படியே போல்ட் பண்ணிக்கலாம். லேம்ப் ஷேடாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட் தாங்குங்க. ஆமா, இதுல சின்ன சைஸ்ல இருந்து இருக்குங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பெருசு வர கிடைக்கும் நம்ம கிட்ட. இதெல்லாம் சார்? இது வந்து கார்னர் டேபிளுங்க. கார்னர் டேபிள் வந்து. ஆமா, இதுல 5 ட்ரா இருக்கு, 4 ட்ரா இருக்குங்க. ஓகே, 3 ட்ரா இருக்குங்க. ஓ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல வச்சு சிலைய இதெல்லாம் கலர்ல இருக்குங்களா? கலர் பெயிண்டிங். இதுவும் பெயிண்டிங் இருக்கு. ஃபுல்லா ஃபுல்லா கலர் பெயிண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஆமாங்க, இதெல்லாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு மேல வந்து ஒரு டேச்சூஸ் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். சார் நெக்ஸ்ட் எதுங்க சார்? இது வந்து பூஜை ரூமுக்கு வைக்கிறதுங்க. ஆமா, அப்படியே சாமி எல்லாம் சாமி அலங்காரம் பண்ணி கும்ப கலசம் அந்த மாதிரி பறிக்கிறது. இது மாதிரி இருக்கு. இது ரோஸ் வுட்லயே பண்ணிருக்கு. நிறைய பேர் 3 கால் வச்சது வேணுங்கிறாங்க. அதனால இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ரோஸ் வுட்லயே பண்ணிருக்கோம். ஆமா, இது மட்டும் கிடையாது, இங்க வந்து பாருங்க. இந்த மாதிரி இது சின்ன சின்னது அதை வைக்கிறதுங்க. ஓகே, இங்க பாருங்க. சவுக்கின்னு சொல்றதுங்க பேரு. சின்ன சின்ன சாமி சிலை பெருசு வரை
அது பாருங்க ஒரே இதுன சார், இது டைல்ஸ் ஓட்டுற மாதிரி எல்லா மரத்தையும் கட் பண்ணி ஓட்டுறதுங்க. டேபிள் இதுல டைனிங் டேபிள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இதுல உட்கார்ந்துக்கிறதுக்கு சார்? ஓகே, உட்கார்ந்துதான் உட்காரும். அப்படியா? ஆமாமா, ரொம்ப இனிக்கா இனிக்கா இருக்கு. போயிருச்சு, நீங்க ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் வந்தது போயிருச்சுங்க. இது செஸ் போர்டுங்க, உட்காந்து கீழே உட்காந்துட்டு விளையாடுறதுக்கு. ஆமா, கீழே உட்காந்துக்கிட்டு நீங்க மாடியில. ஆமா, இது பாருங்க, இது மாதிரி அந்த மாதிரி ஸ்டூல் சாமி சிலை வைக்கிறது நிறைய பேர் அதுக்கு தான் வாங்கிட்டு போய். இது மணப்பலாங்க, பெண்ணு சீர் பண்றதுக்கு. இதெல்லாம் வுட்ல தான், வுட்ல பண்ணி கோல்டு பிளேட்டட் பண்ணிருக்கு, சில்வர் பிளேட்டட். எஸ், இது பாருங்க யானையிலே இந்த மாதிரி இதுல செட்டு சாமிக்கு ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கிறது. இதுல இந்த மாதிரி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா வேணாலும் பெருசு இருக்கு. புத்தா வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி இருக்கிறாரு. புத்தா பத்தி சொல்லுங்க. புத்தா பாருங்க, புத்தா நிறைய நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ரெண்டு இன்ச்ல இருந்து ஆறு அடி, மூணு அடி வரை இருக்கு. மூணு அடி வரைக்கும் இருக்கு. ஆமா, முத முத இது வந்து ஃபைபர்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே சார், இது அலங்காரம் எல்லாமே நல்லா வந்துருச்சு. பிரான்ஸ்ல இந்த மாதிரி டை எடுக்க முடியல. இப்போ வந்து இது எடுத்து நல்லா பண்ணி அதையும் ஈக்குவலா இருக்கும் தத்ரூபமா. ஆனா இது விலை ஜாஸ்தி, அது விலை கம்மிங்க. அப்படிங்களா? ஆமா, அதுதான் இதுல ஒரு ஹைலைட். ஓகே, என்ன பிரைஸ்? இது வந்து 8000 ரூபாய் வருது, 8800 ரூபாய். இது வந்து 7000 ரூபாய். வேற 7000 ரூபாய் வாங்கலாம். பித்தளையில செய்யறது 7000 ரூபாய் வருது. இதெல்லாம் gift கொடுக்கிறது சூப்பர். இதெல்லாம் செய்யறது இந்த மெட்டீரியல் காஸ்ட் அது அந்த அளவுக்கு. இதனால இது 8500 ரூபாய் வருது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு gift கொடுக்கலாம் சார். ஆமா, gift எவ்வளவுனாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் கிடைக்குங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க ஸ்டாக் பண்ணலாம். எத்தனை மரம் சார் இது பண்ணி? இது 18 வகையான மரம் இருக்கு. 18 வகையான, 18 வகையான இருக்கு. இந்த ஒயிட் மட்டும் பிளாஸ்டிக்ல பண்றோம். ஓ, ஒயிட் பிளாஸ்டிக்ல வந்து பண்றாங்க. இதெல்லாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ல இருக்கு. 3D எஃபெக்ட்ல இருக்குங்க. என்ன சாமி, என்ன சீனரிஸ், எது வேணாலும் நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். ஏ டு ஜெட் வர்க் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் வாழ்ந்தக்கர்க்கவே. ஆமாங்க ஆமாங்க, இதெல்லாம் பூரா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மரங்க. இதுல ஹைலைட்டா 300 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாள்ல 300 ஆண்டுகளா இந்த ஃபேமிலி இருக்கு. இது வந்து அர்ஜுன உபதேசம்ங்க. அர்ஜுன உபதேசம். ஆமா, அர்ஜுன உபதேசம். ஆமா, இது வந்து நம்ம பெயிண்டிங்ல பண்ணிருக்கோம்ங்க. ஓவியர் பண்ணிருக்காரு ஒருத்தர். இது பொற்காமலை தாமரைன்னு சொல்லுவாங்க. அவையாரும் இல்ல வள்ளுவரும் வந்து சத்தியம் வாங்கி அவருடைய குரல் வந்து ஒரிஜினல்னு சொல்லிட்டு இது வாங்குறது. அப்படியா? ஆமாமா, அந்த கான்செப்ட். அந்த கான்செப்டா பாருங்க, அவரு மீனாட்சம்மன் கோயில் அவையாரும் திருவள்ளுவரும் கண்டிப்பா நிறைய. இதே பாருங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் வந்து பாருங்க, லாஸ்ட் சப்பர். இது அவங்க டின்னர் செட். இது அவருடைய லாஸ்ட் டின்னர். ஆமா, மரம்தான் வருதுங்க. ஒரு கிஃப்ட் எல்லாம் நல்லா இருக்கும். இங்க ராதாகிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா தத்ரூபம் வந்து பண்ணிருக்காங்க. இது பாருங்க, எலிஃபென்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. அது ஊர்வலம் போற மாதிரிங்க. அப்படியே ரதத்துல போற மாதிரி, யான ரதத்துல போற மாதிரி அழகா வந்து செட் இருக்கு சார். லாஸ்ட் டைமே நம்ம இதெல்லாம் காட்டினோம், நிறைய பேர் வாங்கினாங்க. அதெல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப வேற வேற வந்திருக்கு சார். நீங்க காமிச்சதெல்லாம் இப்ப கிடையாது எங்கிட்ட. சார் இது வந்து பெருமாள் வரைஞ்சிருக்கோம் பாருங்க சார், முகத்துல யானை முகத்துல பெருமாள் இருக்குங்க. இது இருக்குங்க, இது சங்கு சக்கரம் போட்டது இருக்காரு சார். இது கேமல் போன்லயே பண்ணிருக்குங்க. கேமல் போன்ல இது மட்டும். ஆமா, இது பெயிண்டிங் தான் காஸ்ட். இந்த பெயிண்டிங் வரையறது வெர்லி பெயிண்டிங். வெரி குங்குமத்துல போட்டது. குங்குமம் ஃபாரினர்ஸ் நம்மளுடைய ஓவியத்தை வாங்கி அப்படியே வீட்டுல வைக்கிறதுங்க. ஷோ பீஸா இருக்கும், பாக்ஸாவும் இருக்கும், பெயிண்டிங்கா இருக்குங்க. இது என்ன என்ன சொன்னீங்க? என்ன பெயிண்ட்? வர்லி பெயிண்ட். வர்லி பெயிண்டிங். வர்லி பெயிண்டிங். அப்பா, இந்த வர்க்க தான் வர்க்குக்கு தான். நீங்க ராஜஸ்தான் பேலஸ் போனீங்கன்னா கூட இந்த பெயிண்டிங் பார்க்கலாம். இதுல வந்து கோரல் இந்த டர்கைஸ், ப்ளூ டர்கைஸ்ல பண்ணிருக்கங்க. ஓகே, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நல்ல வெயிட்டான பீஸ் இதெல்லாம். இதெல்லாம் வந்து பாருங்க, கணேஷ் இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க சார், இதெல்லாம் சார் அது வந்து மிரர் லைட்டிங். ஓ, மிரர் லைட்டிங். கண்ணாடி பாக்குற மாதிரி சும்மா இதெல்லாம் வைக்கிறதுங்க. சாஸ்திரத்துக்கு வீட்டுகள்ல வைக்கிறது அருமையானதுங்க. ஓகே, கணேஷ் பாருங்க, எவ்வளவு கணேஷ் இருக்காரு. இது சிவகாமி. ஓ, சிவகாமி பாருங்க சார். அப்பா, சரி, சிவகாமி அப்படியே இருக்காங்க. இது விருட்ச மரம். ₹60,000 வருதுங்க.
எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு நாங்க செஞ்சு பாருங்க சார். ஆமா கைக்குள்ளே கணேசுங்க, இதெல்லாம் வேற லெவல் ரேர் இருக்கு. கணேஷ் கணேசர்ல வந்து பாத்தீங்க இந்த மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி இருக்காங்க, படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ற மாதிரிங்க. ரிலாக்ஸிங் ரிலாக்ஸ் கணேஷ் இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேலை எல்லாம் வீட்ல கிளம்ப சார். சொல்லாம் இதை நிறைய பேர் வீட்டுல வைக்கிறாங்க சார், வீட்டுல கார்ல இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு வாங்கி கார்ல கூட வாங்கி ஆமா கார்ல வாங்கி வைக்கிறாங்க சார் நிறைய பேர். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆமாங்க ஆமாங்க. இது என்னங்க சார்? இது வந்து ஒரு ஐஸ் குபேரலட்சுமிங்க. குபேரலட்சுமி ஆமாங்க. சிம்பிளா இருக்காங்க, கலசம் மாதிரி எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தே எடுத்துறாங்க சார். நிறைய பார்த்தேனே எடுக்கறாங்க சார். அதனால தான் திரும்பி வந்துக்கிறதுனா ஆமா மெழுகுவத்தி வைக்கிறது. விநாயகர் வந்து வாசிக்கிறாருங்க, ஃப்ரூட் வாசிக்கிறாரு. இது வச்சோம்னா அப்படியே அப்படியே ஆமா ரிஃப்ளெக்ட். ஆமா ஆமா ஆமா. ஓகே, விநாயகர்ல இருந்து பாருங்க, இங்க பாருங்க. இது யானை, சுத்தி யானை மெழுகுவத்தி வச்சு பத்த வைக்கிறது. சாமி, இதெல்லாம் வேற லெவலுக்கு சார். இங்க பாருங்க, இதெல்லாம் புதுசா வந்து பாத்தீங்கன்னா சார் இன்னோவேட் கொண்டு வந்திருக்காரு. இது இன்னும் பார்த்தா இப்ப கம்மி ஆயிருச்சுங்க சார். நெக்ஸ்ட் வீக் வாங்க, நான் இன்னும் காமிக்கிறேன். இத கேடுங்க சார், இது பாருங்க புத்தா மெழுகுவத்தி வச்சோம்னா அப்படியே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே பாசிட்டிவிட்டியா இருக்கு சார். ஓகே, பாசிட்டிவிட்டியா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா செக்கறாரு. இது மட்டும் கிடையாது, இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் பிளேட். ஆமாங்க, இது பூரா பெயிண்டிங், ராஜஸ்தான் பெயிண்டிங், மரத்துல செஞ்சதுங்க இது. இதெல்லாம் காஸ்ட் ஜாஸ்திங்க, 2000 ரூபாய் வருது ஒரு பிளேட். அப்படியா? ஆமாமா. என்ன சார் அப்படி? என்ன அந்த ஓவியம் தாங்க அந்த வரைஞ்சது தத்ரூபம். நீங்க ஆல்ரெடி ஒரு கிருஷ்ணர் மாட்டு கொம்புல வரைஞ்சு கொடுத்தா பாருங்க சார், அதே பெயிண்டிங் இது. ஓகே, சோ இந்த மாதிரி ஆமா இதெல்லாம் இது பாருங்க. இது சோபீசா நாட்டு வைக்கலாம். இது பாருங்க இசை கருவி. அவங்க வாசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க, எப்படி காலில் உட்கார மாதிரி ஜூலால. அதெல்லாம் பாருங்க, நேச்சுரலா உட்காந்துருப்பாங்க. செட்டு சூப்பரா இருக்கு. இது யானைக்குள்ள மெழுகுவத்தி வச்சுக்கலாங்க. ஓ, யானைக்குள்ள மெழுகுவத்தியா? பாருங்க, யானைக்குள்ள அப்படியே தூக்கிட்டு அழகா மெழுகுவத்தி இருந்தா வச்சுக்கலாம். விளக்கு கூட ஏத்திக்கலாம் போல. ஆமா, அதுதான் விளக்கு வச்சுக்கலாம். அப்படியே யானைக்குள்ளே மெழுகுவத்தி. வேற ஆட்டோ ஸ்டாண்ட் பாரு, ஆட்டோ ஓட்டிட்டு பென்னு ஃப்ளோர் வாஷ் ஏத்திட்டு வர லக்கேஜ் ஏத்திடுவேன் சார். ஃபைன் சார், சூப்பர். இது புத்தா இது மாதிரி ஒரு ஃபேன்சியா பழைவாழ் மக்கள். இது இதெல்லாம் இது அந்த கொரியன் பென், ஆமாங்க பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது கேண்டில் வச்சுக்கிறது. வெளியில வந்து 5 அடி வரை இருக்குங்க நமக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து அந்த கார்டன்ல கார்டன்ல வாட்ச்மேன் ஹோட்டல்ல என்ட்ரன்ஸ்ல வைக்கிறதுங்க. இது வந்து மண்டபம் சார். ஓகே, மண்டபம்னா பூஜை ரூம்ல வைக்கிறக்காண்டி. எங்கிட்ட நான் சின்ன 8 இன்ச்ல இருந்து 24 இன்ச் வரை இருக்குங்க. இது பியூர் ரோஸ் வுட்ல செஞ்சிருங்க, சுத்தி மணி. ஓகே, வுட்டிலே செஞ்சு போட்டிருக்கோம். இதெல்லாம் இப்ப வீட்டுல நிறைய பேர் எங்கிட்ட ஆர்டர் இருக்கு. எனக்கு நிறைய மாசத்துல இதெல்லாம் 4 பீஸ் 5 பீஸ் போகும். சூப்பர் சார், அந்த அளவுக்கு எனக்கு டிமாண்ட் பீஸ். இது வந்து 14000 ரூபாய் வருது. இதே இது ஆர்டினரி மரத்துல செஞ்சு கொடுத்தோம்னா கம்மியாங்க. இதெல்லாம் பாஞ்சா வரும். ஆமா, பட் இதெல்லாம் செஞ்சது பியூர் ரோஸ் வுட். இதுல தான் வேல்யூ இருக்குங்க. ஓகே, ஃபுல்லா தேக்கு மரத்துக்கு ஈக்குவலான மரம் இது. ஓகே, இதுக்கு வேணா சாமி எல்லாம் கூட வந்து பண்ணா நம்ம நம்மட்டே இருக்கு. லட்சுமி மெட்டல் இது வந்து 14000 ரூபாய் வந்து 14000 ரூபாய். ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செடி வைக்கிறாங்களா சார்? ஆமாங்க சார், அதுக்கு பிளான்ட் இருக்கு நம்ம கிட்ட கிடைக்குங்க. உள்ள செடி வச்சுக்கலாம். தொட்டியை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஓகே, வெளியில பாத்தீங்கன்னா பித்தளை மாதிரி தெரியும். ஓகே, தொட்டி எடுத்து உள்ள வச்சிட்டீங்கன்னா அழகா. அப்படி பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஐடி கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் நிறைய எங்கள்கிட்ட வருதுங்க. ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரோம். இதோட ரேஞ்ச்ல என்ன ரேஞ்ச் சார்? இது வந்து 1500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரும். இது வந்து முதல்ல வந்து 1942 வந்து பிக்சர் தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் அதை பிக்சர் இது ரொம்ப வீட்டில் எல்லார் வீட்லேயும் பழைய காலத்தில் போனீங்கன்னா அவ்வளோ வேறு ஆறு வீட்டில் போனீங்கன்னா கூட இதாக இருக்கும். இந்த படம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மோல்டு எடுத்து எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேர மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது மகிழ் தொகை, இதெல்லாம் எங்களுடைய ஓன் கிரியேட்டிங்க. ஓகே, ஆமாம். இது வந்து பாருங்க, மலேசிய முருகர். மலேசிய முருகர். ஓகே, இதெல்லாம் ஸ்டாக் எவ்வளோ கட்டலங்களா சார்? எல்லாம் இதெல்லாம் கிடைக்குங்க. எப்போ வேணாலும் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தா கூட செஞ்சு கொடுத்துருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ் வந்துருங்க. ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கூட பீலமேடு வாங்க. பீலமேடு வந்து வச்சுங்களே நாகர்கோயில் ஆரிபவன் இருக்கு, அது பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் எதுன்னு கேளுங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து மணிக்ராஃப்ட் வந்துருங்க. மார்னிங் 10 to 9 வரைக்கும் இருப்பாங்க. ஆல் டேஸ் ஓப்பனில் வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லை, ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து வச்சுங்களேன் மணிக்ராஃப்ட்னு கூகுளில் போடுங்க, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலாம். ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துறேன், மறக்காம கான பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.